அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளுக்காக கேகேஆர் அணியினருடைய நகர்வுகள் எவ்வாறு காணப்பட போகின்றது, அதாவது அவர்களுடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு அமையப்போகின்றது மற்றும் அவர்கள் கைவிடப்பட்ட வீரர்களினால் ஏதாவது மாற்றங்கள் காணப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா மற்றும் அவர்கள் இந்த ஏலத்திலே எந்தெந்த வீரர்களை டார்கெட் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மற்றும் அவர்கள் தற்பொழுது தக்க வைத்துக் கொள்ளுகின்ற வீரர்களினால் எந்த அளவு பலனை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்களுடைய கையிருப்பில் எவ்வளவு தொகை காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இந்த வீடியோவினர் பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில் கேகேஆர் அணியானது கடந்த 20ஆம் தேதி 7 வீரர்களை ரிலீஸ் செய்திருந்தார்கள். அந்த 7 வீரர்களிலே 4 இந்திய வீரர்களும் 3 வெளிநாட்டு வீரர்களும் காணப்பட்டார்கள். இந்த 7 வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் இந்த கேகேஆர் அணியினருக்கும் வேறு எந்த அணியினருக்கும் மிகவும் பொருத்தமற்ற வீரர்கள் என்ற வகையிலே அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். அந்த 3 வெளிநாட்டு வீரர்களாக டோம் பண்டன், கிறிஸ் கிரீன், அதே போன்று கேரி கர்னி ஆகிய 3 வீரர்களும், 4 இந்திய வீரர்கள் அவர்கள் பெரிதளவாக முகம் தெரியாத நிகில் நாயக், சித்தார்த் போன்ற வீரர்களை ரிலீஸ் செய்திருந்தார்கள். இதன் மூலமாக கேகேஆர் அணியினருக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை என்பது தொடர்பாகவே கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னார்களை செய்த அவர்களின் மூலமாகவும் பெரிதளவான பணமானது கேகேஆர் அணியினருக்கு கிடைக்கவில்லை மற்றும் அவர்களை தக்க வைத்திருப்பதனாலும் அவர்களுக்கு பெரிதளவான பலன்கள் கிடைக்கப் போவதில்லை என்பதன் காரணமாகவே இந்த 7 வீரர்களினை விலக்கியிருந்தார்கள். இது என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஒரு நகர்வாகவே அறியக்கூடியதாக காணப்படுகின்றது. தற்பொழுது அவர்களுக்கு 8 வீரர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் காணப்படுகின்றது. இந்த 8 வீரர்களை தெரிவு செய்வதற்காக 10,75,00,000 ரூபாய் என்கின்ற தொகையினையே இந்த எதிர்வரும் மேலத்தில் இவர்கள் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன. இதிலே 2 வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும், அதாவது இந்த ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஏன் அவர்கள் வெளியிட்டது 3 வீரர்கள், ஆனால் பெற்றுக்கொள்வது 2 வீரர் என்று சொன்னால் 1 வீரர் எங்கே போனது என்று பார்க்கின்ற வேளையிலே அந்த 1 வீரர் டிம் ஷெஃபர்ட், அவர் வந்து நியூசிலாந்து அணியின் விக்கெட் காப்பலராகவும் மற்றும் இறுதியாக நடைபெற்ற பாகிஸ்தான் அணியினுடனான சுற்றுத்தொடரிலே அந்த அணியினை வெற்றி பெறுவதற்காக முழுமையாக உழைத்து ஒரு நபர். அவர் தற்பொழுது முறை ஏலத்திலே மிகப்பெரிய விலை போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாக அனைவராலும் கருதப்பட்டு வந்த நிலையில் அவரனை கடந்தவரும் ஏலத்தில் எடுத்திருந்தார்கள். இருப்பினும் அவருடைய உடல் உபாதை காரணமாக அவரால் அந்த 2020ஆம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே விளையாட முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக அவருக்கு பதிலாக ஒரு மாற்று வீரரனை தெரிவு செய்திருந்தார்கள். ஆனால் இம்முறை கேகேஆர் அணியினருக்கு ஒரு லக் கொண்டு அடித்தது என்று கூற வேண்டும். அவரனை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவருடைய துடுப்பாட்ட வரிசையானது மிகவும் பலம் பெற்றிருக்கும் என கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அவர்களுடைய துடுப்பாட வரிசை, அதாவது அவர்களுடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு காணப்படும் என பார்க்கின்ற வழியிலே அவர்களுடைய முதலாம் இலக்க வீரராக கில் காணப்படுகின்றார், 2ஆம் இலக்க வீரராக டிம் ஷெஃபர்ட் காணப்படுகின்றார், 3ஆம் இலக்க வீரராக ரிஜேஷ் ராணா, 4ஆம் இலக்க வீரராக உயின் மோகன் அவர்களும் அவரே அணியை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வீரராக காணப்படுவார், 5ஆம் இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக் அவர்களும், 6ஆம் இலக்க வீரராக ஆண்ட்ரி ரசல் அவர்களும், 7ஆம் இலக்க வீரராக பெட் கோமின்ஸ், 8ஆம் இலக்க வீரராக கமலேஷ் நாகர்கோட்டி, அதே போன்று 9ஆம் இலக்க வீரராக சிவமாவி அல்லது பிரதி கிருஷ்ணா ஆகிய வீரர்களில் இருந்து ஒருவர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று 10ஆம் இலக்க வீரராக குல்தீப் ஜாதவ், 11ஆம் இலக்க வீரராக பரன் சக்கரவர்த்தி ஆகியோர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே கேகேஆர் அணியானது வெளிநாட்டு வீரர்களில் மிக முக்கியமான வீரர்கள் அனைவரையும் வைத்திருக்கின்றார்கள். இந்த குழாமில் என்னை பொறுத்தவரையில் சுனில் நரேன் அவர்களுக்கு இடம் கிடைப்பது இம்முறை மிகப்பெரிய ஒரு படாத பாடாக காணப்படும் என நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் அந்த இடத்திலே அவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை தான் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த முறை ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வெளிநாட்டு வீரர் ஒருவரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுவதன் காரணமாக இந்த இடத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு குறைவாக காணப்படுகின்றது. ஒரு சில வேளை அவரை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே இடையில், அதாவது ஒரு பந்து வீச்சாளருடைய வாய்ப்பு மிகவும் குறைவாக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் அமையப் போகின்றது. என்னை பொறுத்தவரையில் கேகேஆர் அணியானது சுனில் நரேன் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவதில் மிக தாமதமாக ஏற்படும். அதே போன்று அவர்கள் இம்முறை ஏலத்தில் எந்தெந்த வீரர்களை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என பார்க்கின்ற வழியிலே அவர்கள் தற்பொழுது 10,75,00,000 ரூபாய் என்ற மிகக்குரிய ஒரு தொகையினை வைத்துக்கொண்டு 8 வீரர்களை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பொருத்தமற்ற சூழலாக காணப்படும். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு வீரரினையும் பெரிதளவாக டார்கெட் பண்ணி போக முடியாத சூழல் காணப்படுகின்றது. அவர்கள் அயலத்திலே ஏனைய அணிகளால் கைவிடப்படுகின்ற, அதாவது தங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கின்ற வீரர்களை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள். அதே போன்று இந்திய பகப்பந்து வீச்சாளர் ஒருவருடைய அவசியம் அவர்களுக்கு தேவையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்னை பொறுத்தவரையில் மோகித் சர்மா அவர்களை இம்முறை ஏலத்திலே கேகேஆர் அணியினர் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படும் என நினைக்கின்ற இந்த அடிப்படையில் கேகேஆர் அணியினுடைய நகர்வுகள் இம்முறை ஏலத்திலே மிகச் பாரிய அளவான தாக்கத்தினை ஏற்படுத்தாவிட்டாலும் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே பாரிய அளவான ஆதிக்கத்தை காட்டுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என என்னால் கூறக்கூடியதாக இருக்கின்ற இந்த அடிப்படையில் என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், என் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமின்றி உங்களுடைய கேகேஆர் பிளேயிங் லெவன் எவ்வாறு அமையப் போகின்றது என்கின்ற தகவலையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.